அடுத்து மூணாவது சம் பார்க்க போகிறோம் த்ரீ எக்ஸ் பவர் ஃபோர் ப்ளஸ் சிக்ஸ் எக்ஸ் க்யூப் மைனஸ் டுவெல் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் டுவெண்ட்டி ஃபோர் எக்ஸ் அடுத்தது ஃபோர் எக்ஸ் பவர் ஃபோர் ப்ளஸ் ஃபோர்டீன் எக்ஸ் க்யூபு ப்ளஸ் எயிட் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எயிட் எக்ஸ் அப்படின்ட்டுருக்கு இதில் நம்ம என்ன பண்ணுவோம் பெரிய நம்பரை சின்ன நம்பரால் வகுப்போம் இல்லைங்களா இப்போது ரெண்டுமே வந்து இங்கேயும் பவர்ல ஃபோர் இருக்குது இங்கேயும் பவர் ஃபோர் இருக்குது எப்போவுமே இப்படி கொஸ்டின் எடுத்தோன்னே இதில் எப்படி எவ்வளோ சிம்பிளிஃபை பண்ண முடியுமோ சிம்பிளிஃபை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து அதுலேருந்து பெரிய நம்பர் சிறிய நம்பர்னு எடுத்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா வகுப்போம் இப்போ இங்கே பாருங்கள் த்ரீ எக்ஸ் பவர் ஃபோர் பிளஸ் சிக்ஸ் எக்ஸ் க்யூப் மைனஸ் டுவெல் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் டுவெண்ட்டி ஃபோர் எக்ஸ் அப்படிங்கிறத இதில் எல்லாமே பாருங்கள் மூணு ஆறு பன்னெண்டு இருபத்தி நாலு அப்படின் அப்போ எல்லாத்துலேயுமே என்ன காமனாக இருக்குதுன்னா மூணு அப்படிங்கிறது காமனாக இருக்குது அப்போ மூணுங்கிறத நான் தனியாக எடுத்துக்கிறேன் தனியாக எடுத்துட்டேன் அப்படின்னா அப்போ இங்கே கீழே பாருங்கள் திருப்பிங்க இது எப்படி எடுக்கணும்னா மூணு காமனாக வெளியே எடுக்கணும் அப்படியே மூணாலே டிவைட் பண்ணுங்கள் மூணு மூணு போயிடுமா அப்போ என்ன இருக்கும் எக்ஸ் பவர் ஃபோருங்கிறது இருக்கும் அப்புறம் ப்ளஸ் இந்த ப்ளஸ் அப்படியே போட்டுக்கிட்டேன் திருப்பி இங்கே கீழே மூணால போடுறேன் ஒரு மூணு மூணு ஈர் மூணு ஆறுனு வரும் அப்போ டூ எக்ஸ் க்யூப் அப்படிங்கிறத எழுதிட்டேன் அடுத்துங்க மைனஸ் இருக்குது ஸோ மைனஸ் போட்டேன் கீழே திருப்பி மூணு போடுறேன் நாமும் பன்னெண்டு அப்போது ஃபோர் எக்ஸ் ஸ்கொயர் அப்படிங்கிறது வந்துடுது அப்போ இங்கே மைனஸ் அப்படியே மைனஸ் எடுத்தாச்சு கீழே டிவைடட் பை த்ரீ அப்போது எட்டுமும் இருபத்தி நாலு அப்படிங்கிறது வந்துடும் அப்போ எயிட் எக்ஸுங்கிறதை எடுத்துட்டேன் இப்படி தான் நம்ம வந்து ஒரு நம்பரை காமனாக வெளியில் எடுக்கும்போது உள்ளே இருக்கிறத வந்து பெருக்கி உள்ளே இருக்க உள்ளே இருக்கிற நம்பரை வந்து எப்படி சேஞ்ச் பண்ணுறது அப்படிங்கிறது இப்போ நீங்கள் இந்த நம்பரை வச்சு பெருக்கி பார்த்தீங்கன்னா இது எல்லாம் கிடைக்கும் அடுத்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா அதே மாதிரி இந்த ஃபோர் எக்ஸ் பவர் ஃபோர் ப்ளஸ் ஃபோர்டீன் எக்ஸ் க்யூபு ப்ளஸ் எயிட் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எயிட் எக்ஸுங்கிறது இருக்குது இது எல்லாமே காமனாக எதாவது டிவைட் ஆகும்னா ரெண்டால டிவைட் ஆகும் இது வந்து நாலாக டிவைட் ஆகும் ஆனால் பதினாலுங்கிறது ஆகாது அதனால் ரெண்டுங்கிறத காமனாக வெளியில் எடுத்துக்கிறேன் அப்போ என்ன பண்ணணும் கீழே ரெண்டு ஆள் இதை டிவைட் பண்ணும் அப்போ ரெண்டு ரெண்டு நாலு அப்போ டூ எக்ஸ் பவர் ஃபோர் அப்போ இது ப்ளஸ் சைனை போட்டுக்கிறேன் கீழே ரெண்டாள் பண்ணும்போது ஏழு ரெண்டு பதினாலு அப்போ ப்ளஸ் செவன் எக்ஸ் க்யூபு ப்ளஸ் திருப்பி ரெண்டாள் போகும்போது நாலு ரெண்டு எட்டுன்னு வரும் அப்போ ஃபோர் எக்ஸ் ஸ்கொயர் இந்த மைனஸ் அப்படியே போட்டுக்கிட்டு திருப்பி ரெண்டாள் பண்ணுறப்போ நாலு ரெண்டு எட்டுன்னு வரும் ஃபோர் எக்ஸுங்கிறது வந்து ஸோ இவ்வளோ தான் இதை வந்து சிம்பிஃபை பண்ண முடியும் அப்போ சிம்பிளிஃபை பண்ணி புது டேம்மாக எடுத்து வச்சுக்கிட்டேன் இப்போ எனக்கு கிடச்சிருக்கிறது என்னது இது ரெண்டும் தான் எனக்கு கிடச்சிருக்கிறது எக்ஸ் பவர் ஃபோர் ப்ளஸ் டூ எக்ஸ் Uh, cube மைனஸ் ஃபோர் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எயிட் எக்ஸ் கீழே வந்து டூ எக்ஸ் பவர் ஃபோர் ப்ளஸ் செவன் எக்ஸ் கியூப் பிளஸ் ஃபோர் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஃபோர் இதில் நம்ம எந்த நம்பர் சின்ன நம்பர் பெரிய நம்பர்னு எடுப்போம் இதுதான் பெரிய நம்பர் ஏன்னா இது டூ எக்ஸ் பவர் ஃபோருங்கிறது இந்த நம்பரை நம்ம என்ன பண்ணும் இந்த நம்பரால் வகுப்போம் அவ்வளோதான் இப்போ பாருங்க டூ எக்ஸ் பவர் ஃபோர் ப்ளஸ் செவன் எக்ஸ் வந்து நம்பர் இல்லை அதனால நான் ஜீரோன்னு வச்சுக்கிறேன் அதுக்கப்புறம் எதால வகுக்க போகிறேன் எக்ஸ் பவர் ஃபோர் ப்ளஸ் டூ எக்ஸ் க்யூப் மைனஸ் ஃபோர் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எயிட் எக்ஸ் வகுக்க போகிறேன் எப்போ என்ன சொன்னா ஃபஸ்ட்டு ரெண்டு நம்பரும் அடிக்கிற மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொன்னாங்களா ஸோ என்ன பண்ணுற அப்படின்னா இந்த எக்ஸ் பவர் ஃபோரையும் இங்கே ஏதோ ஒரு நம்பர் இருக்கும் அந்த நம்பரையும் எனக்கு பெருக்கிறப்போ டூ எக்ஸ் பவர் ஃபோர் கிடைக்கணும் அப்போனா எதால் பெருக்குமோ கிடைக்கும் டூவால் பெருக்கிறப்போ தான் கிடைக்கும் இல்லைங்களா ஏன்னா டூ ரெண்டு பெருக்கல் எக்ஸ் பவர் ஃபோரு டூ எக்ஸ் பவர் ஃபோருன்னு அதனால் இந்த இடத்துல என்ன பண்ணிக்கிறேன் ரெண்டுங்கிறத போட்டுக்கிட்டேன் அப்போது இந்த டேர்மு ஃபுல்லாக அந்த ரெண்டு ஆளை பெருக்கும் டூ எக்ஸ் பவர் ஃபோர் டூ எக்ஸ் பவர் ஃபோர் அடுத்து ப்ளஸ் போட்டுக்கிட்டேன் ரெண்டு ரெண்டு நாலு ஃபோர் எக்ஸு க்யூபு அடுத்து மைனஸ் நாலு ரெண்டு எட்டு எட்டு எக்ஸ் ஸ்கொயர் அடுத்து மைனஸ் எட்டு ரெண்டு பதினாறு மைனஸ் பதினாறு எக்ஸு அப்புறம் ஜீரோவால் எது கூட்டமோ என்னது அதே தான் ஜீரோ தான் வரப்போதுன்னா ஜீரோ இன்ட்டு எனித்திங் என்னது ஜீரோ தான் ஸோ ஜீரோ போட்டாச்சு இப்போ பாருங்கள் இதை அடிக்கணுன்னா சைன் சேஞ்ச் பண்ணுவோம் அப்போ மைனஸ் இங்கே மட்டும் இல்லை எல்லா இடத்துலையும் மாற்றுரும் மைனஸ் இங்கே ப்ளஸ்ஸு இங்கே ப்ளஸ்ஸு இங்கே மைனஸ்ன்னு மாற்றுறேன் இப்போ இது இது என்னது அடிச்சிரும் அடுத்தது இங்கே பாருங்கள் ப்ளஸ் செவன் எக்ஸ் க்யூபு மைனஸ் ஃபோர் எக்ஸ் க்யூபுன் இருக்குது ஏழில் நாலு போச்சுன்னா மூணு அந்த எக்ஸ் க்யூப் அப்படியே எடுத்து எழுதிக்கிட்டேன் பெரிய நம்பரோட சைனு ப்ளஸ்ஸு ஸோ ப்ளஸ் போட்டுக்கிட்டேன் அடுத்தது பாருங்கள் ரெண்டுமே ப்ளஸ்ஸாக தான் இருக்குது என்ன ப்ளஸ்ஸாக மாறிடுச்சு அப்போ எட்டு நாளும் பன்னெண்டு எக்ஸு ஸ்கொயர் பெரிய நம்பரோட சைன் ப்ளஸ் ஸோ ப்ளஸ் போட்டுக்கிட்டேன் அடுத்தது பாருங்க இங்கே ப்ளஸ் இருக்கு இங்கே மைனஸ் இருக்குது அப்போ என்ன ஒரு பதினாறுல நாலு போச்சுன்னா பன்னெண்டு எக்ஸ் அப்படிங்கிறது கிடச்சிருச்சு இப்போ இதுதான் வந்திருக்கு இதுக்கு மேலே நான் இதை வந்து ஏதாவது இது பண்ண முடியுமா ஆல்டர் பண்ண முடியுமா அப்படின்னா எனக்கு வந்து என்ன பண்ணல முடியல ஏன்னா இங்கே எந்த நம்பர் போட்டாலும் இங்கே எக்ஸ் க்யூப் அப்படிங்கிறது வராது அப்படிங்கிறத நான் இதை விட்டுட்டு அடுத்த இருந்து இதை வகுப்போம் இப்போ எனக்கு என்ன கிடச்சிருக்கு த்ரீ எக்ஸ் க்யூப் ப்ளஸ் டுவெல் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் டுவெல் எக்ஸ் அப்படிங்கிறது எனக்கு கிடைச்சிருக்கு இதை நான் இன்னும் ஏதாவது சிம்பிளிஃபை பண்ண முடியுமா அப்படின்னு பார்க்குறேன் இதில் எல்லாமே என்னதில் என்னதான் இருக்குது மூணுங்கிறது காமனாக இருக்குது இல்லைங்களா ஸோ இந்த த்ரீ எக்ஸ் க்யூப் ப்ளஸ் டுவெல் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் டுவெல் எக்ஸ் அப்படிங்கிறத த்ரீயை காமனாக வெளியில் எடுத்துகிட்டு என்ன பண்ணுவோம் த்ரீக்கு த்ரீ அடிச்சிரும் அப்போ எக்ஸு க்யூபு ப்ளஸ் மூணால் போனால் நாமும் பன்னெண்டு ஃபோர் ஃபோர் எக்ஸ் ஸ்கொயரு திருப்பி இங்க மூணால் போட்டால் நாம நாமும் பன்னெண்டு ஃபோர் எக்ஸுங்கிறது கிடச்சிரும் அப்போ எனக்கு புது டம் என்ன கிடச்சிருக்கு எக்ஸு க்யூப் ப்ளஸ் ஃபோர் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஃபோர் எக்ஸுங்கிறது கிடச்சிருக்கு இப்போ இந்த நம்பரை வச்சு நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இந்த பெரிய நம்பர் இருக்கு இல்லைங்களா ஆல்ரெடி நான் வகுத்தேன் இல்லையா அந்த நம்பருக்கு கண்டுபிடிக்க போகிறேன் அப்போ எக்ஸ் பவர் ஃபோர் ப்ளஸ் டூ எக்ஸ் க்யூப் மைனஸ் ஃபோர் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எயிட் எக்ஸ் ப்ளஸ் ஜீரோங்கிறத இந்த எக்ஸு க்யூபு ப்ளஸ் ஃபோர் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஃபோர் எக்ஸ் ப்ளஸ் ஜீரோ அப்படிங்கிறதால நம்ம என்ன பண்ணுவோம் வகுப்போம் ஏன் இதுக்கு மேலே இங்கே போட முடியல அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது இது வராது இதுக்கு மேலே நம்ம போனீங்கன்னா இங்கே எக்ஸ் பவர் ஃபோர்ன்றக்கு இங்கே த்ரீ எக்ஸு க்யூபு அப்படிங்கிறது இருக்குது ஸோ நம்ம இப்போ இது வந்து ஏதோ ஒரு நம்பரால் பெருக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ த்ரீ அப்படிங்கிறதால போட்டாலும் த்ரீ எக்ஸ் பவர் ஃபோருங்கிறதான் வரும் ஏன்னா இங்கே இந்த டேர்ம் வந்து இங்கே கம்மியாக இருக்குது இங்கே அதிகமாக இருக்குது அப்போது என்ன பண்ண முடியும் இதுக்கு மேலே என்னால் வகுக்க முடியாது அப்படிங்கிறதுனால தான் நான் புது டேர்மா எடுத்துக்கிறேன் ஏன் இதுலேயே நமக்கு வகுக்க முடியாதான முடியல அப்படிங்கிற காரணத்துக்காக தான் நான் என்ன பண்ணிக்கிறேன் புது டேர்மா வந்து எடுத்துக்கிறேன் இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா இப்போ இங்கே எக்ஸு க்யூப் இருக்குது இதை இந்த எக்ஸ் பவர் ஃபோருங்கிறது கீழே எனக்கு வரணும் அப்போ என்ன பண்ணும் எக்ஸாவில் பெருக்கும் போது எக்ஸ் பவர் ஃபோருங்கிறது வந்துடும் அப்போ எக்ஸு க்யூபும் எக்ஸையும் பெருக்குனா எக்ஸ் பவர் ஃபோரு அடுத்து எக்ஸையும் ஃபோர் எக்ஸ் ஸ்கொயரும் பெருக்குனா ஃபோர் எக்ஸு க்யூபு அடுத்து எக்ஸையும் ஃபோர் எக்ஸையும் பெருக்கினா ஃபோர் எக்ஸு ஸ்கொயரு அடுத்து ஜீரோ இன்ட்டு எனித்திங் என்னது ஜீரோ தான் அப்போ ஜீரோ எக்ஸ்ன்னு வச்சுக்கிட்டேன் இப்போ இதை அடிக்கணும்னா சைன் சேஞ்ச் பண்ணணும் இங்கே மைனஸ் இங்கேயூ மைனஸ் இங்கயூ மைனஸ் எங்கயூ மைனஸ் ஸோ இதுவும் இதுவும் கேன்சல் ஆயிரும் அடுத்து என்ன கிடைக்கும் இங்கே ப்ளஸ் ரெண்டு இங்கே மைனஸ் நாலு அப்போ என்ன கிடைக்கும் நாலில் ரெண்டு போச்சுன்னா ரெண்டு பெரிய நம்பரோட சைனான மைனஸ் எடுத்து போட்டுக்கிட்டேன் டூ எக்ஸு க்யூபு அடுத்து இங்கே எனது மைனஸ் மைனஸ் இருக்குது ஒரே குறியாக இருந்தால் என்ன பண்ணிப்போம் கூட்டிப்போம் ஸோ அப்போ நாலு நாலு எட்டு எக்ஸு ஸ்கொயரு அடுத்து மைனஸ் இங்கே கூட்டலாக இருந்துச்சுன்னா இருக்கிற நம்பர் அப்படியே வந்துடும் ஸோ மைனஸ் எயிட் எக்ஸுங்கிறது வந்துருச்சு இப்போ என்ன பண்ணணும் கீழே இந்த நம்பரும் இந்த நம்பர் எனக்கு திருப்பி கீழேயும் அதே நம்பர் அதே மைனஸில் கிடைக்கணும் அப்போ எதால் பெருக்கணும் அப்படின்னா மைனஸ் ரெண்டாவை பெருக்கிறேன் மைனஸ் ரெண்டும் எக்ஸ் க்யூபையும் இருக்கும் போது மைனக்ஸ் எக்ஸ் க்யூபு அப்படின்னு கிடைச்சிருமா அதனால மைனஸ் ரெண்டால பெருக்கிறேன் அப்போ இந்த மைனஸ் ரெண்டுங்கிறத வச்சு இந்த ஹோல் டேர்மையும் பண்ணுவோம் பெருக்குவோம் மைனஸ் ரெண்டு எக்ஸு க்யூபு மைனஸ் டூ எக்ஸ் க்யூபுன்னு கிடச்சிருச்சு அடுத்தீங்க ப்ளஸ் இன் டூ மைனஸ் மைனஸ் போட்டுக்கிட்டேன் நாலு ரெண்டு எட்டு இந்த எக்ஸு ஸ்கொயர் அப்படியே எழுதியாச்சு அடுத்து இங்கே ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ்ன்னு கிடைச்சோம் மைனஸ் நாலு ரெண்டு எட்டு எட்டு எக்ஸுங்கிறது கிடைச்சாச்சு இப்போ இதோட சைனை சேஞ்ச் பண்ணுவோம் ப்ளஸ்ஸு 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 அப்போ என்னவாகிரும் எல்லா நம்பருமே அடிப்பயிரும் அடிப்பை எனக்கு மீதி என்னவா கிடைக்கும் ஜீரோ அப்படிங்கிறது எனக்கு கிடைச்சிடுச்சு இப்போ எனக்கு மீதி ஜீரோ அப்படின்னு கிடைக்கும்போது நான் எந்த நம்பரை வச்சு வகுத்தணும் அந்த நம்பர் தான் என்னுடைய என்னது ஹெச்சிஎஃப் அப்படி மீப்பெரு பொது வகுத்தி அப்படிங்கிற எனக்கு ஹெச்எசிஎஃப் அப்போ ஹெச்எசிஎஃபோட வேல்யூ என்னது எக்ஸ் கியூ ப்ளஸ் ஃபோர் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஃபோர் எக்ஸ் அவ்வளோதான் இதில் என்ன டேர்ம் நம்ம பாக்குறோம் அப்படின்னா எந்தளவு கொஸ்டின்ல கொடுத்துருக்க சிம்பிளிஃபை பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு சிம்பிளிஃபை பண்ணிக்கணும் அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் கிடைச்ச பெரிய நம்பர்ல இருந்து பெரிய நம்பரை சின்ன நம்பரால வகுக்கணும் இங்க நமக்கு வந்து மீதி கிடைக்கும் போது இது இதுக்கு ஈக்குவலான நம்பரா இருக்கணும் இல்லைன்னா பெரிய நம்பரா இருக்கணும் அதாவது ஈக்குவலான நம்பரா இருக்கணும் இல்லைன்னா இதுவும் இதுவும் நம்ம ஏதாவது ஒரு நம்பரால பெருக்கிறப்போ இந்த நம்பர் கிடைக்கிற மாதிரி இருக்கணும் அப்படி கிடைக்கிற மாதிரி இல்லை அப்படின்னா புது டேர்மாக எடுத்துக்கணும் புது டேமா எடுக்கும்போது கண்டிப்பா நமக்கு என்னது ஜீரோ கிடைக்கிற வரைக்கும் நம்ம அதே மாதிரி பார்க்கணும் ஜீரோ கிடைக்கும் போது எந்த நம்பரை வச்சு வகுத்தமோ அந்த நம்பர் தான் நமக்கு என்னது அதோடைய ஹெச்சிஎஃபாக சி எஃப் இருக்கும் அவ்வளோதான் சிம்பிள் இந்த கான்செப்ட் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க அப்புறம் இங்க பாருங்க நம்ம என்ன பண்ணி வச்சிருக்கோம் இங்க மூணு வந்து காமனா வெளியில் எடுத்துருக்கோம் இங்க ரெண்டை காமனா வெளியில் எடுத்திருக்கோம் அப்ப இது ரெண்டுக்குமே நம்ம என்ன பார்க்கணும் அப்படின்னா ஹெச் அப்படிங்கிறத பார்க்கணும் அப்போது இந்த மூணுக்கும் ரெண்டுக்கும் நான் ஹெச்எசிஎஃப் எடுக்கும்போது இந்த மூணு ரெண்டு அப்படிங்கிறதுக்கும் நான் ஹெச்எசிஎஃப் எடுக்கிறேன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் மூணுக்கும் ரெண்டுக்கும் நான் ஹெச்எசிஎஃப் எடுத்தேன்னா எனக்கு என்ன கிடைக்கும் ஒன்று தான் கிடைக்கும் ஏன்னா மூணுங்கிறதும் ஒரு தடவை ஒன்றில் தான் வரும் ரெண்டுங்கிறதும் ஒரு தடவில தான் அடங்கும் ஹெச்எசிஎஃப்ங்கிறது என்னது நான் ஹையஸ்ட்டாக எந்த ஒரு காமன் ஃபேக்டர் எடுக்க முடியும்னா ஒன்று தான் எடுக்க முடியும் அதனால தான் நான் இங்கே ஹெசிஎஃப்க்கு கடைசியில் என்னென்னு போடுறீங்க ஒன்று அப்படிங்கிறத வச்சு அப்படியே எடுத்திருக்கோம் இல்லை வேறு நம்பர் வருது அப்படின்னா நம்ம அதுக்கும் தனியாக ஹெச்எசிஎஃப் எடுத்து எழுதணும் அதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க இங்கே வந்து எனக்கு மூணு ரெண்டு அப்படின்னு கொடுத்துருக்கனால மூணுக்கும் ரெண்டுக்கும் எனக்கு ஹெச்எஃப் என்னது தான் ஒன்று அப்படிங்கிறது என்னோடய ஹெச்எசிஎஃப் அதனால தான் நீங்கள் வந்து அதை சேர்க்கல இல்லை அப்படின்னா நம்ம அதையும் என்ன பண்ணணும் அந்த கிடச்சிருக்க நம்ம காமனாக வெளியில் எடுத்திருக்கிற நம்பருக்கும் நம்ம ஹெச்எசிஎஃப் கண்டுபிடிக்கணும் அதை ஞாபகம் வச்சுக்கோங்க இதே மாடலில் நம்ம சம் போடுவோம்